இப்போ இப்போ ஒன் கமா டூ போட்டாச்சு ஒன் கமா டூ போட்டாச்சு நெக்ஸ்ட் டூ கம்மா த்ரீயும் போட்டாச்சு ஒரு ஒரு நம்பர்ல பாருங்க ஒன் கமா டூ ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ அப்படி போடலாம் நெக்ஸ்ட் டூ கம்மா ஒன் டூ கமா த்ரீ அப்படின்னு போடும்போது சப்போஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா போடாதீங்க அதான் சப் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் டபுளா போடும்போது என்ன பண்ணுங்க ஒன் டூ செட் போடலாமா ஒன் கம்மா டூ இங்கே நெக்ஸ்ட் ஒன் கமா த்ரீ அதுவும் இங்கே போட்டாச்சு ஒன் கம்மா த்ரீன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டூ எடுத்துக்கோ டூ கமா ஒன் டூ கமா த்ரீன்னு போடலாமா பட் டூ கமா ஒன் ஆல்ரெடி வந்துச்சு அதான் ஒன் கமா டூ ஸோ டூ கம்மா ஒன் போடாதீங்க ஸோ அப்போ டூ கமா த்ரீ மட்டும் போட்டுக்கலாம் ஸோ டூ கமா த்ரீயும் வந்து இப்போ போட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கலாம் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூன்னு போடலாம் பட் வந்து த்ரீ கமா ஒன் அதான் வந்து ஒன் கமா த்ரீ அது ஆல்ரெடி வந்துருக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ கமா டூ அது வந்து டூ கமா த்ரீ அதுவும் ஆல்ரெடி வந்திருக்கு அப்போ த்ரீ வச்சு நம்ம எதுவும் போட தேவையில்ல ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் டபுள் டபுளாக போடும்போது ஒன் கம்மா டூ ஒன்று போட்டாச்சு ஒன் கமா த்ரீ ஒன்று போட்டோம் நெக்ஸ்ட்டு டூ கமா ஒன் வந்து வராது ஏன்னா டூ ஒன் கம்மா டூ தான் டூ கமா ஒன் அது போட தேவையில்லாமல் ஸோ டூ கம்மா த்ரீ நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் த்ரீ எடுத்துக்கோங்க த்ரீ கம்மா ஒன் ஆல்ரெடி வந்திருக்கு த்ரீ கம்மா டூவும் ஆல்ரெடி வந்திருக்கு அது போட தேவை ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாம் மூணுமே சேர்த்து எழுதிக்கும் ஒன் கமா டூ கமா த்ரீ ஸோ திஸ் இஸ் பவர் செட் ஆஃப் பி ஈக்குவல்ஸ் டு ஒரு நல் செட் ஒன்னு டூ த்ரீ எல்லாமே தனித்தனி சப்செட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு டபுள் டபுள் போது ஒன் கம்மா டூ ஒன் கமா த்ரீ நெக்ஸ்டு டூ கமா த்ரீ எழுதிக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக லாஸ்ட்டாக ஒன் கமா டூ கமா த்ரீ ஓகேவா நெக்ஸ்ட்டு பவர் செட் ஆஃப் பி ஈக்குவல் டூ பவர் செட் ஆஃப் டி இது வந்து நாலு நாலு எலமெண்ட் இருக்கு நாலு எலமெண்ட் இருந்தால் ஒன்றும் கொஞ்சம் பெருசாக போகும் ஸோ எவ்வளோ வரும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துக்கலாம் பவர் செட்டுக்கும் ஃபார்மில் டூ பவர் என் தான் டூ பவர் என்லமெண்ட் இருக்கு நாலு எலிமெண்ட் இருக்கா ஸோ டூ பவர் டூ பவர் ஃபோர் ஈக்குவல்ஸ் டூ டூ பவர் ஃபோர்னா என்ன பண்ணும் டூ இன்டூ டூ இன்ட்டு டூ இன்டூ டூ ஸோ டூ டூ சாஃப்

அதுதான் வந்து பி அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கியூஆர் போட்டுக்கலாம் கியூஆர் கியூஎஸ் நெக்ஸ்ட் ஆர் வச்சு போடலாமா ஆர்பி ஆல்ரெடி வந்திருக்கும் அதான் பிஆர் கியூ ஆல்ரெடி வந்திருக்கும் அது வந்து கியூஆர் ஆர்எஸ் வந்திருக்காரு அப்போ ஆர்எஸ் நெக்ஸ்ட் போடலாம் ஆர்எஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் ட்ரிபிள் ட்ரிப்பிளா மூணா பி கியூஆர் ஒன்று பி கியூஎஸ்ன்னு ஒன்று போட்டுக்கலாம் ஓகே ஸோ பி கியூஆர் நெக்ஸ்ட் பி கியூஎஸ் நெக்ஸ்ட் வந்து பண்ணலாம் வராது அது ஆல்ரெடி வந்துருக்கா பாருங்க பி கியூஆர் வந்திருக்கா ஸோ அப்ப க்யூஆர் ஒன்று போட்டுலாம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் P R S வரல நம்ம Q R போட்டோம் பி பி கியூ எஸ் போட்டோம் இப்போ நம்ம என்ன போடலாம் பி போடலாம் கியூ ஸ்கிப் பண்ணிட்டு பி இந்த இது லாஸ்ட் ஒன் டோட்டலாக எல்லாமே சேர்த்து போட்டோம் மீதி எல்லாமே வரும் ஓகேவா நான் என்ன சொன்னேன் ட்ரிபிள் ட்ரிபிளா P வச்சு போடும் பி கியூஆர் நெக்ஸ்ட் பி கியூஎஸ் போடலாம் நெக்ஸ்ட் க்யூ வச்சு போது கியூபிஆர் ஆல்ரெடி தான் பிக்யூஆர் கியூஎஸ்ஆர் இருக்கான்னு பாருங்க கியூஎஸ்ஆர் இல்லை அப்போ கியூஎஸ்ஆர் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆர் பிக்யூ ஆர் வந்திருக்கா அதான் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு

நெக்ஸ்ட் பிஆர்எஸ் பிஆர்எஸ் லாஸ்ட்டாக வந்து நாலுமே சேர்த்து எழுதிக்கோங்க பிக்யூஆர்எஸ் அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ சப்செட்ஸ் வந்துருக்கு சிக்ஸ்டீன் சப்செட்ஸ் வந்துருக்கும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் லாஸ்ட்டாக இ ஈக்குவல்ஸ் நல் செட்னு சொல்லியிருக்காங்க ஸோ நல் செட்னா என்னோட வேல்யூ ஜீரோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ பவர் செட் ஈக்குவல்ஸ் டூ டூ பவர் என்னா ஃபார்முலா ஸோ அப்போ என்ன வந்து ஜீரோ டூ பவர் ஜீரோ ஈக்குவல்ஸ் டூ ஒன் அப்போ பவர் செட் ஈக்குவல்ஸ் டூ வெறும் நல் செட் மட்டும் ஆகும் ஸோ ஒரே ஒரு சப்செட் தான் இருக்கும் ஸோ பவர் செட் ஈக்குவல்ஸ் டூ நல் செட் ஸோ திஸ் இஸ் கொஷின் நம்பர் செவன் இன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் நீங்கள் டைப் பண்ண உங்கள் ஆன்ஸ் கொஷின் உங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டு அதை வந்து கீழே கமெண்ட்டில் கேட்கலாம் நீங்கள் ஓகே ஸோ திஸ் இஸ் கொஷின் நம்பர் செவன் இன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ